ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் அறிமுகம். இந்த நூல் அறிமுகத்தில் இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்த இருக்கும் நூலின் பெயர் நடைமுறை கிறிஸ்தவம். நடைமுறை கிறிஸ்தவம். இதில் 100 ஊழியர்களுடைய படைப்பு ரைட்டிங்ஸ் இருக்கின்றன, 300 சிறு கட்டுரைகள். இந்த 300 சிறு கட்டுரைகளும் 28 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தலைப்பிடப்பட்டு மிக நேர்த்தியான முறையில் பைண்டிங் செய்து ஹார்ட் பவுண்ட் பைண்டிங் செய்து மிக நேர்த்தியான தாளிலே அச்சடிக்கப்பட்டு மிகவும் அருமையாக இருக்கிறதான இந்த நூல் நடைமுறை கிறிஸ்தவம். இது யூத் ஃபார் கிரைஸ்ட் YFC என்கிறதான ஸ்தாபனத்திலிருந்து வெளியிடப்பட்டதான பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி என்ற ஆங்கில நூலை மையமாக வைத்து மொழியாக்கம் செய்யப்பட்டதான ஒரு நல்ல நூல். மொழியாக்கத்தை திரு மைக்கேல் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மிக அற்புதமான மொழி நடை. இதில் நமக்கு தேவையான எல்லா தலைப்புகளும் இதில் இருக்கின்றன. உதாரணத்திற்கு ஒரு சில தலைப்புகளின் பெயர்களை சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வளர்ச்சியானது கிறிஸ்தவ பிறப்பில் துவங்குகிறது. இது சரியா? எப்படி துவங்குகிறது? என்னவாக இருக்கிறது என்று சொல்லி இதில் நாம் பார்க்க முடியும். ஆன்மீக முதிர்ச்சியை நோக்கி வளருவதல், மக்கள் எப்படி வளருகிறார்கள், கடவுளை அறிதல், கிறிஸ்துவை போலாகுதல், ஆவியானவரின் வல்லமையில் வாழுதல், விசுவாசத்தால் நடத்தல், நம்பிக்கையின் மதிப்பு, அன்பின் அர்த்தங்கள், கடினமான உணர்ச்சிகளை சமாளித்தல், குடும்ப சிக்கல்களில் வெற்றி காணுதல், ஆன்மீக ஒழுக்கங்களில் தேறுதல், பாடுகளும் கிறிஸ்தவரும், ஆலயத்தின் வாழ்க்கை, ஆராதனை, வேதாகமம், ஜபத்தின் முக்கியத்துவம், கடவுள் தூரத்தில் இருப்பதாக தோன்றும் போது கடவுளற்ற உலகில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, பாவமும் கிறிஸ்தவமும், கடவுளின் சித்தத்தை கண்டறிதல், பணியிடத்தில் கிறிஸ்தவர்கள், அரசியலும் கிறிஸ்தவமும், சேவையின் அர்த்தம், உண்மையான நண்பனாக இருப்பது எப்படி, நம் விசுவாசத்தை பகிர்தல், சிறப்பான மாற்றம் பெறுவது எப்படி என்று சொல்லி 28 தலைப்புகளிலே மிக நேர்த்தியான நல்ல அழகான நூலிலே அச்சிட்டிருக்கிறார்கள். பல மிக பெரும் கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஜேஐ பேக்கர், பேக்கர்ஸுடைய எழுத்து நிறைய இருக்கிறது, லூயிஸ் பலாஃப், அதன் பிற்பாடாக அஜித் பெர்னாண்டோ அவர்கள் இலங்கையிலே குறிப்பிடத்தக்க ஒரு மாபெரும் இறையியலாளர் ஆவார். அவருடைய நூல்கள் மிகவும் அற்புதமான நூல்கள். பேக்கருடைய எழுத்து நிறைய இருக்கிறது. அடுத்த YFC டீச்சர்ஸ்ல இருக்காங்க, நார்மன் கெய்சர் ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்தாளர். ஓல்ட் டெஸ்டமெண்ட் சர்வே, இன்ட்ரொடக்ஷன் டு த ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்ற நூலை அதிகமாக எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப நல்ல நூல் இன்ட்ரொடக்ஷன் டு ஓல்ட் டெஸ்டமெண்ட், இன்ட்ரொடக்ஷன் டு த பைபிள், இன்ட்ரொடக்ஷன் டு த ஓடி சர்வே, இந்த நூல்லாம் நார்மன் கெய்சரால் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் குறித்த நிறைய விஷயங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், தமிழில் வரவில்லை. லூயிஸ் மீட்ஸ், ஜாஷ் மேக்டுவல், வில்லியம் பிரைட், லாரி கிறிஸ்டன்சன், டீன் மெரில், டெவில் மெக்கானா, நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த எழுத்துக்களை தலைப்பின் கீழே மிக கிரமமாக ஒழுங்கமைத்து மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். இதனுடைய விலை ₹450, ₹450 மிகவும் ஒர்த்தானதான். எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி முழு விவரங்களும் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு லீடர்ஸ்டையும், குறிப்பாக திருச்சபை வாலிப பிள்ளைகளை நடத்துகிறதான லீடர்ஸ்ட தலைவரிடம் இருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நூல், உங்கள் டேபிளில் எப்போதுமே இருக்க வேண்டிய ஒரு நூல், நடைமுறை கிறிஸ்தவம். வாங்கி பயனடைங்கள். ஷலோம்.